தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பல்க் ரெக்குயர்மெண்ட்டுங்க. கிட்டத்தட்ட 5000 காலி பணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜாபை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு யாருக்குமே எந்த ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாங்க. இந்த போஸ்டிங் என்னது, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் அட்டச் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதற்கான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு டெஸ்ட் ஒன்று இருக்குங்க, டிசிஎஸ் ஐஆன் டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 1 hour 5 minutes வந்து டைம் கொடுக்குறாங்க. நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டின்னு மூணு டைப்பில் வருது. 80 questions, உங்களுக்கு இதுக்கு 65 minutes டைமுங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் வைப்பாங்க, அதனால நீங்கள் நேரில் போய் எழுதுகிற மாதிரிலாம் இருக்காது. ஓகே, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலர் கோர்ஸ் படிச்சிருந்தா மட்டும்தாங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு எஜுகேஷன் கேப்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கான ப்ராப்பர் ரீசன்ஸ் இருக்கணும். 2 இயருக்கு மேலே எஜுகேஷன் கேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பேக்லாக்ஸ், அரியர்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயமுமே இருக்கக்கூடாதுங்க. ஸோ மினிமமாக உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 28, அதாவது 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவருமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன கோர்ஸ் படித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸ் கிராஜுவேட் அப்ளை பண்ணலாங்க. அதாவது பிகாம், பிஏ, பிஏஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ், பிஎஸ்சி, ஐடி, சிஎஸ், ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டில் முடித்தவங்க, பிசிஏ முடித்தவங்க, பிசிஎஸ் முடித்தவங்க, பிஃபார்ம் முடித்தவங்க, எம்ஃபார்ம் முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். 2020, 2021, 2022 நீங்கள் இந்த கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிளுங்க. நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவ் இமெயில் ஐடி உங்களுக்கு வேணுங்க. அந்த ஆக்டிவ் இமெயில் ஐடியில் தான் மொத்த ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க, அதில் தான் எல்லா கம்யூனிகேஷன்ஸுமே உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டைம் ஜாப், ஒரு பெர்மனண்ட்டான ஃபுல் டைம் ஜாபுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஷிஃப்டெல்லாம் ஒர்க் பண்ணுற டைமிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஒர்க் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயும் கூட இருக்கலாங்க. ஆல் ஓவர் இந்தியாக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. பட் ஆனால் நீங்கள் நம்ம ஸ்டேட் வேணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டின்னு டிசிஎஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ், ஹாஸ்பிட்டலைசேஷன் கேஷ் பெனிஃபிட், இது மாதிரி அனைத்து பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன பொசிஷனுக்கு நம்மளை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்னிட்டிவ் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் சிபிஓக்கும், பேங்கிங் அண்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ்க்கும் எடுக்கிறாங்க, பிஎஃப்எஸ்ஐக்கும் எடுக்கிறாங்க. ஸோ அண்ட் லைஃப் சயின்ஸ் பொசிஷனுக்கும் எடுக்கிறாங்க. மூணு பொசிஷனில் நீங்கள் எந்த பொசிஷனில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. டெஸ்ட் டேட் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்ட் டெஸ்ட், அதாவது நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணதுக்கு பின்னாடி போஸ்ட் டெஸ்ட் ரிசல்ட் மூலமாக அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல். இந்த போர்ட்டலில் போயிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். 100% இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் பாருங்கள் உங்களுக்கான அனைத்து டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஜாபை பற்றி ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசிஎஸ்ல வேலை கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கெரியர்ஸும் செட் ஆகுங்க. ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.